தமிழ்நாடு இரண்டாக பிரிவது உறுதி என்பது உறுதியாக கண்டிப்பாக தெரிகிறது. தமிழ்நாடு இரண்டாக மூன்றாக பிரிக்க வேண்டும் என்பது எனது எண்ணம். எனது எண்ணம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பல பேர், உதாரணம் மாரிதாஸ், ராமதாஸ் போன்ற சில பாஜக தலைவர்கள் கூட இருக்கலாம். இது ஏனென்றால் கொரோனா தடுப்பூசி விஷயத்தில் கொங்கு நாட்டுக்கு துரோகம் செய்தது தமிழ்நாடு. ஒரு உதாரணம், அனைத்து கம்பெனிகளும் ஃபேக்டரிகள் யாவும் சென்னையில் அமைவதும், மருத்துவ கல்லூரிகள் அனைத்தும் சென்னையை சுற்றியே அமைவதும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். கொங்கு நாடு புறக்கணிக்கப்படுகிறது என்பது தெரிந்த விஷயமே. மேலும் தான் தமிழ்நாடு என்ற கோரிக்கையை எடுத்து உள்ளதை ஒடுக்குவதற்காக தனி தமிழ்நாடு என்ற கோரிக்கையை உள்ளதை ஒடுக்குவதற்காக இதைவிட சிறந்த வழி கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு தனி நாடுன்றதை காட்டுறது தமிழ்நாடு அரசு அந்த செயலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று அவமானப்படுத்தப்படுவதும், இந்திய பேரரசு என்று மார்த்தட்டி கொள்ள வேண்டிய பெயரை என்று சுருக்கி அதனால் சந்தோஷப்படுவதும், மோடியை சிறுமைப்படுத்துவதாக எண்ணி தமிழ் இனத்திற்கு பொருந்திருந்திருக்கும். தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் என்று இருந்திருந்தால் தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டும், தமிழ் தேசம் என்றும் கொங்கு நாட்டை கொங்கு தேசம் என்றும் பிரித்து பெயர் வைக்க வேண்டும். இவர்களை தனி நாடு என்று குறிப்பிடக்கூடாது. இவர்களுக்கு கொங்கு நாடு வேணாம், தமிழ்நாடு வேணாம், தமிழ் தேசம் கொங்கு தேசம் என்றும். சாதாரண ஒரு முதல்வர் பதவியில் இருந்து கொண்டு ஆட்சி வந்தவுடன் மோடி வெறுப்பு அரசியலை ஏற்படுத்தி கொண்டு, மோடிக்கு எதிர்ப்பு என்று சொல்லிக்கொண்டு, நம் நாட்டு அதிபர் மோடி நமது தமிழ்நாட்டுக்கு வரும்போது மோடியே கோபேக் என்று சொல்வதும் தமிழ்நாட்டு மக்களுக்கே அவமானம். இந்த ஸ்டேட் முதல்வர் பவருக்கே இவ்வளவு என்றால், ஒரு ஸ்டேட் முதல்வர் பவருக்கே இவ்வளவு என்றால், முதல்வர் ஒன்றியம் சொல்ல மாட்டோம், ஜெய் இந்து என்று சொல்ல மாட்டோம் என்றால் தமிழ்நாடு பிரிவது உறுதி. பெரிய காரணம், பிரிவினைவாதியான திமுக கூட்டணி கட்சிகளும் திமுக அந்த சீமான் போன்ற அவர்களும் காரணமாக இருப்பார்கள். இவர்களெல்லாம் நாலு கார்பரேஷன் லெவலுக்கு ஒரு மாநில தேசம், ஒரு சின்ன தமிழ் தேசம் என்று மாற்றிவிட வேண்டும் என்பது மோடிஜி எண்ணமாக ஆகிவிட்டது. சிறுமைப்படுத்திக் கொள்வதும், வெளிநாட்டு இந்தியர் மத்தியில் நம் நாட்டை தலைகுனிய வைக்க செயல் மத்திய அரசு கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணசாமி போன்ற தமிழக புதிய தமிழக தலைவர்கள் கூட தேசப்பற்று மிக்க தலைவராக நான் கருதுகிறேன். ஒன்றிய அரசு என்று அழைக்கக்கூடாது, மத்திய அரசு என்று அழைக்க வேண்டும், அல்லது இந்திய அரசு என்று அழைக்க வேண்டும் என்று காட்டமாகவே கூறினார். நீ ஒன்றிய அரசு என்றால் நீ ஊராட்சி அரசா என்று கேள்வி கூட கேட்டார். இன்று கொங்கு நாடு என்பது வருவது உறுதியாகிவிட்டது. சீமான் போன்ற பிரிவினைவாதிகளை அடக்க இதுதான் சிறந்த வழி. முதலில் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம், இது திராவிட முன்னேற்ற கழகம் என்று கட்சி ஆரம்பித்தார்கள். ஏன் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் என்று ஆரம்பிக்கவில்லை? ஏனென்றால் ஒரு முதல்வருக்கே அப்படி இருக்கும்போது, ஒரு 28 ஸ்டேட்டு, ஒரு 5 யூனியன் பிரதேசத்தை ஆண்டு வரும் மோடியின் பவர் தெரிகிறதா? இவர் யார் என்று தெரிகிறதா? கமலஹாசன் பாடுவார் ஒரு படத்துல, இவர் யார் என்று தெரிகிறதான்னு. ரஜினி இன்னொரு படத்துல பாடுவாரு, நெருப்புடா நெருங்கினா அழிவுடா அப்படின்னு. அந்த அது போல மோடிஜியினுடைய பவர் தெரிகிறது. கொங்கு நாடு மத்திய அமைச்சர் எல் முருகன் தமிழ்நாடு வருகிறார் என்றுதான் நாளை செய்தித்தாள்களில் செய்திகள் வரப்போகிறது. தமிழ் கொங்கு தேசம் ஆவது உறுதி, ஒலி வீச போவது உறுதி. இவர்கள் திமுக திருந்த மாட்டார்கள். ஒருவர் சொல்கிறார் சுலுக்கு எடுப்போம் என்று, இன்னொரு மந்திரியாக இருக்கிறார், அவர் வாயை திறந்தாலே நாய் தெருநாய் கண்ட நாய்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம் என்பார். ஜிஎஸ்டி கூட்டத்திற்கு டெல்லி சென்ற அவர் அசாமில் மந்திரியிடம் தகராறு செய்து நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சரிடம் கெட்ட பெயர் வாங்கி கொண்டு கொடுத்தவர். இவர் ஒருவரே போதும் ஸ்டாலின் அவர்களை வீழ்த்துவதற்கு. ஜெய்ஹிந்த்.